ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சு சளியை இயற்கையான முறையில் வீட்டிலையே எப்படி சரி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓமவல்லி இலை. இந்த இலையை கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய பேபிக்கு பார்த்திங்கன்னா, இப்போ தான் 7 மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 6 இலை எடுத்திருக்கேன், நல்லா பெரிய இலையாக எடுத்திருக்கேன். சின்ன இலையாக இருந்துச்சுன்னா, 7 மந்த் பேபினா சின்ன சின்ன இலையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7 இலை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கிடைச்சது வந்து நல்லா பெரிய இலையாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 6 இலை மட்டும் எடுத்திருக்கேன் என்னோடய பேபிக்கு. இதுவே 1 வயசு பேபி, 1.5 வயசு பேபி, 2 வயசு பேபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்தாப்பில் இலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓமவல்லி இலையிலேருந்து வரக்கூடிய ஜூஸை தான் பிழிஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதைத்தான் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இயற்கையான மருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படிப்பட்ட இந்த நெஞ்சு சளியை போக்கக்கூடிய ஓமவல்லி சாறை எப்படி எடுக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேபி 7 மந்த் பேபி. ஸோ இந்த மாதிரி நல்லா பெரிய இலையாக இருந்துச்சுன்னா ஒரு 6 இலையே போதுமானது. சின்ன சின்ன இலையாக இருந்துச்சுன்னா 7 இலை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 இலை எடுத்திருக்கேன். இந்த இலையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். நம்ம டைரெக்டாக செடியிலேருந்து பறிச்சிட்டு வரனால சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசிகள் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணுறனால அந்த தூசிகள் எல்லாம் ஈஸியாக இலையை விட்டு வெளியேறிடும். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஒரு இலையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இலையை வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதறி இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறு ஓமவல்லி இலையுமேவும் நல்லா கிளீன் பண்ணி தண்ணியெல்லாம் உதறி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை வந்து ஒரு வடச்சட்டியில், இலையில் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் ஒரு பக்கமும் லைட் க்ரீன் ஒரு பக்கமும் இருக்கும். டார்க் க்ரீன் பக்கம் அடிப்பக்கம் வர மாதிரி இந்த ஓமவல்லி இலையை வச்சு நல்லா இந்த இலைகளை வதக்க போகிறோம். நம்ம வதக்கிற இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது. ஸோ இலை மட்டும் லைட்டாக வதங்கினாலே போதும். ஸோ இந்த இலை எப்படி வதங்குதுன்றதை நான் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டிஃபாக இருக்கிற இலைகள்லாம் பார்த்திங்கன்னா வதங்க ஆரம்பித்ததும் ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ சுருங்கினதும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறணும், பட் கருகிடக்கூடாது இலை. இப்போ இலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இலையை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க இலையை கையில் வச்சு அப்படியே பிழிஞ்சு சாறு எடுக்கணும். இந்த இலைகளை பிழிய பிழிய பார்த்திங்கன்னா நல்லா நிறையா சாறு வருது. ஸோ இந்த சாறு எடுத்து அப்படியே நம்ம சங்கில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். மறுபடியும் அதே இலைகளை பிழிஞ்சு சார் எடுத்து இந்த சங்கில் ஊற்றுறேன்.
ஸோ நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ சாறு கிடச்சிருக்கு. இதை நம்ம குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். குழந்தையோட வயசுக்கு தகுந்தாப்பில் இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைனா ஒரு 10 இலையிலேருந்து ஒரு 15 இலை அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. 10 இலையிலேருந்து 15 இலைன்னும் போது அதுக்கு தகுந்தாப்பில் சாறு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சாறையும் 7 மாத குழந்தைக்கு போதுமானது. விக்ஸையும் வெத்தலையும் வச்சு குழந்தையோட சளியை எப்படி சரி செய்யலான்ற வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ரெமெடியும் குழந்தைங்களோட நெஞ்சு சளியை ரொம்ப ஈஸியாகவே போக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.